வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நிலா தமிழ் பூங்குடி சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹேர் முடி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த முடியை வந்து நம்ம வந்து எப்படிலாம் கேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன்னா, நானே வந்து 100% வந்து என்னோடய முடியை வந்து நான் வந்து கேர் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து வேலை டென்ஷன் தான். நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் வீட்லேயே நிறைய ஒர்க்ஸ் பண்ணுறதுனால என்னால் வந்து என்னோடய முடியை வந்து பாதுகாக்க முடியல. ஆனால் எனக்கு முடி வந்து சுமாராக லென்த்தாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அடர்த்தி எனக்கு கம்மி தான். அது வந்து அடர்த்தியாக இருந்துச்சு, ஏன் கம்மியாச்சு அப்படிங்கிற ரீசன் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படிலாம் பண்ணால் முடி வந்து வளரும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. ஹேர் முடி அப்படின்னாவே பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகு, ஆண்களுக்கும் தான் அழகு. இருந்தாலும் வந்து பெண்கள் வந்து முடியை வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவோம். டெய்லியும் வந்து முடி விழுகிறது வந்து கொஞ்சம் நேச்சுரல் தான். ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ நிறையா சொல்கிறாங்க நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட முடி விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு சரியாக தெரில. என்னோடய ஹேரை நான் எப்படி பராமரிக்கிறேன், எப்படி இப்படி லென்த்தாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கடையில் விற்கிற ஷாம்பு எதுவுமே நான் வந்து வாங்க மாட்டேன். ரேராக எப்போயாவது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வாங்குவேன். அப்புறம் என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், களிமண் எடுத்து ஷாம்புவாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நான் பாட்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்காக இப்போ வந்து நம்ம களிமண்லாம் தேடி பிடிச்சி நம்மளால் போட முடியாது, அது சொல்ல வரல. அவங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து நேச்சுரலாக ஒரு இன்க்ரீடியன்ட் பயன்படுத்தி அவங்க முடியை வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து வந்து இதில் வந்து நான் நேச்சுரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அரப்பு. அரப்பு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் நைஸாக அரைச்சிட்டு நம்ம தலையில் போட்டோம் அப்படின்னா அப்படியே அப்பிக்கும். அதை வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரப்பே வந்து ஒரு லூ கிளாத்தில் வச்சுட்டு பிழிஞ்சோம் அப்படின்னு சொன்னால், அதில் வர சாரை மட்டும் நம்ம எடுத்து தலைக்கு பண்ணோம், முடி வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்கும். அண்ட் தென் வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கே வந்து சைனஸ் இருக்குது, அதனால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே வச்சுருந்தா தலைவலி எடுத்துக்கும். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி எந்த இது பண்ணாலும் நம்ம அவ்வளோதான், அதுக்குள்ளேயே அது ஹேரில் வந்து செட் ஆகிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து அரைச்சி வைக்கிற பொடி மாதிரி என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீவக்காயும் பூந்திக்காய் சொல்லுவோம். சீவக்காய் மட்டும் அரைச்சி வச்சோன்னா நுர வராது, வெறும் மண் மாதிரி தான் இருக்கும். அதோட சேர்ந்து வந்துட்டு பூந்திக்காய் அப்படின்னு விற்கிது, ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வேற எதுவும் வந்து அதிகமாக கலக்க முடியாது. இந்த ரெண்டையும் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, எண்ணெய் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், நானும் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பப்போ ட்ரை பண்ண ரொட்டீனாக நான் வந்து செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு ஹேர் இருக்கிறனால வந்து நான் வந்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். ஒரு 6 மந்த் பொறுக்க நான் செஞ்சு வச்சுட்டு, அதாவது இந்த ஆயில் வந்து நம்ம தேய்க்கும் போது என்ன தான் பார்த்து பார்த்து செஞ்சால் வந்து கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ரொட்டீனாக வந்து நம்ம ஒர்க்கை வந்து செய்ய முடியாது, ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலை வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து தேய்ச்சிட்டு அப்புறம் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். அது என்ன ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூவு அது இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி இலை, இதெல்லாம் வந்துட்டு 2-3 மெத்தட் இருக்கும், அப்படியே எண்ணெயில் காய்ச்சும் இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு வெயிலில் இல்லை நிழலில் காய வச்சும் நம்ம வந்து இது பண்ணலாம். இது இல்லாமல் என்ன பண்ணலாம்னா, நான் கார்டன் வச்சுருக்கனால வந்துட்டு வெள்ளை கரிசலாம் கண்ணி சொல்லுவாங்க, அது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் உடனே நான் வந்து ஆயில் தயாரித்து வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன். இல்லை ரெகுலராக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொட்டலை நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிறத விட நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். செகண்டு பார்த்தீங்கன்னா, ஹேரை வந்து எப்பவுமே வந்து நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாலையும் இல்லை ஆக்சுவலி எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியே கிளம்புறப்ப தலை செய்வோம், ஆனால் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தலையை வந்து கேர் பண்ணவே மாட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் செய்வோம், இல்லை மோஸ்ட்லி நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அடுத்த நாள் தான் தலையே செய்வோம். அந்தளவுக்கு டைம் இருக்காது நம்மளுக்கு. அப்படிங்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து தலை செய்வோம். அதாவது எந்திரிச்சோன்னையும் சிக்கு இல்லாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து முடி வந்து உதிர்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். உண்மையாக தான் ஃப்ரெண்ட்ஸ், நான்லாம் சிக்கு உடைக்கும் போது போட்டுட்டு வெறித்தனமாக போட்டு இழுப்பேன், அதுலேயே இவ்வளோ முடி வந்துடும். அதனால்தான் எனக்கு ரொம்ப அடர்த்தி குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ பொறுமை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அந்த பெரிய பல் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து
லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் முடியாக இப்படி பிடிச்சி பிடிச்சி நீங்கள் சிக்கெடுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கையில் கூட இப்படி சிக்கெடுத்துட்டு அதுக்கப்புறம், ஆனால் நீங்கள் வந்து டெய்லியும் ரெண்டு டைம் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து சீவுறீங்க அப்படின்னு சொன்னாவே உங்கள் தலையில் வந்து சிக்கு இருக்காது. சிக்கு இல்லை அப்படிங்கும்போது வந்து முடி இருக்கிற முடி அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரத்தலையிலே அதை நம்ம தலை சீப்பு வச்சு நம்ம சீப்பிடுவோம். ஏன்னா ஈரம் அப்போ தான் பட்டிருக்கு. முடியிலோட அந்த வேர்க்கால்கள்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம பிடிச்சி இழுக்கும்போது வந்துட்டு அப்படியே வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம குளிச்சுட்டு பார்த்தோன்னாவே இப்படி இப்படி செஞ்சோம் நிறையா முடி வரும். அது வந்து அதுதான் ரீசன். அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எண்ணெய் வைக்கும் போது எப்போ வச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் எண்ணெய் வைக்கிறீங்க கூட இருப்பீங்க, ஆனால் எப்போ வச்சாலும் ஓகே. நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம கைகளில் இது பண்ணிட்டு நல்லா இப்படி இப்படி வைக்கணும். நான் பார்த்தீங்கன்னா வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். செக்கில் ஆட்டின எண்ணெயே எந்த ஒரு இதுவும் கலக்கலை அப்படின்னு சொன்னால் விளக்கெண்ணெய் மட்டும் லைட்டாக கலந்து வச்சுப்பேன். அந்த அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதாவது நான் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், எப்படியே கொஞ்சம் அப்போ அதை பண்ணுவீங்க இப்போ இதை பண்ணுவீங்க அப்படிங்கும்போது ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொட்டேஷனாக நம்மளால் யாராலையும் எண்ணெய் காய்ச்சி வச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து அப்போ சமயத்துக்கு என்ன கிடைக்குதோ ஒரு டைம் வந்து இந்த ப்ராடக்ட் செம்பருத்தி பூ கருவேப்பிலை வேற நெல்லிக்காய் அந்த மாதிரி எப்பப்போ கிடைக்குதோ அந்த மாதிரி ப்ராடக்டை ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து விளக்கெண்ணையும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் மிக்சப் பண்ணி அது மாதிரி தேய்க்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னால அரப்பு சீவக்காய் பூந்திக்காய் அதெல்லாம் அரைச்சி வச்சு அது ஒரு ஷாம்பு மாதிரி, அதாவது எது எப்போ கிடைக்குதோ நம்ம வந்து இது பண்ணி பண்ணிக்கலாம். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ சொல்ல போகிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம என்னதான் ஹேரை விழுந்து விழுந்து கவனித்தாலும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு முடி வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம வந்து எதுவுமே வந்துட்டு இல்லை இல்லை நினச்சா அது இல்லாமே போயிடும். எனக்கும் முடி நல்லா நீளமாக வரும் வரும் கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து வளரும். நான் அப்படி தான் ஒரு முடிவெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலே என்ன மத்தியில் எனக்கு முடி கொஞ்சம் எனக்கு பொறுத்தவரையும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம பாசிட்டிவ் மைண்டு ஹாப்பியாக இருக்கணும். நம்ம வந்து லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தையும் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்னாவே முடி வளரும். இன்னொன்று முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா நம்ம வந்து உள்ளே சாப்பிட்ற ஃபுட்ஸ் நான் வந்து இரும்பு சத்து நிறைந்த பொருட்கள் சாப்பிட்டானோ அதாவது ரத்தம் நம்மளுக்கு அதிகரிச்சுனாவே நம்மளுக்கு வந்து ஹேர் வளரும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபுட்ஸ் சொல்கிறேன். அதாவது முருங்கைக்கீரை பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்க, நம்மளுக்கு வந்து ஹெல்த்தாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்கள், எனக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் ஞாபகம் வருது. இரும்பு சத்து நிறைந்த பொருட்கள் நிறையா சாப்பிட்டா ஹேர் வந்து ரொம்ப லென்த்தாக வளரும். ஓகே, என் வீடியோவும் ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.